வணக்கம். நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய பல ரகங்களில் நம்ம நர்சரிக்கு புதுசாக வந்திருக்கிற ரகம் பார்த்தீங்கன்னா J33ங்கிற ரகம். இது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்கக்கூடிய ஒரு பல ரகம். நம்ம வியட்நாம் பலா, கம்போடியன் பலா எல்லாம் 1.5 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கிடையாது. அதே மாதிரி தரைப்பகுதியில் தான் வைக்க முடியும். ஏன்னா இது 3 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்கிறதுனால அது கொஞ்சம் பெரிய மரம் ஆன பிறகு தான் காய்க்கும். அதனால் நம்ம தரைப்பகுதியில் மட்டும்தான் வளர்க்க முடியும். என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இதனுடைய சுளைகள் வந்து எல்லா ரகங்களையோட இருக்கக்கூடிய பல ரகங்களில் எல்லா ரகங்களையோட ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். அதாவது ரொம்ப கனமான ஒரு சுளைகளோடு இருக்கும். அதுமாதிரி இனிப்பு சத்தம் வந்து இருக்கிற வெரைட்டியில் அதிகமான இனிப்பு சத்துன்னு சொல்லலாம். அதுமாதிரி ஒரு நல்ல வெரைட்டி. இது விவசாயிகள் பயிரிடுறதுக்கு ரொம்ப ஏற்ற ரகம். இப்போ ஒரு 50 பலா வைக்கிறோம், 100 பலா வைக்கிறோம், ஏக்கர் கணக்கில் பயிர் பண்ணுறாங்க இல்லையா கமர்ஷியலாக, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற ரகம். வீட்டிலே வைக்கலாம். வீட்டில் வைக்கிறது நமக்கு நல்ல பழங்கள் கிடைக்கும். நான் எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, விவசாயிகளாக பண்ணுறவங்க அவங்க மார்க்கெட்டில் கொண்டு சேல்ஸ் பண்ணும்போது சில சில்லறை வியாபாரிகள் வந்து நம்ம பெரிய பழமாக இருக்கிறத விரும்புவாங்க. அதனால் அது மாதிரி சொல்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல ரகமாக இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரகங்களில் இது ஒரு ரகம். பல ரகங்களில் நம்ம அதை வந்து அந்த ரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய முறை இருக்குது. அதாவது இந்த பல ரகங்களுடைய இலைகள் ஒன்றும் தண்டு பகுதியாகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஒவ்வொரு ரகங்கள்லேயும் மாறுபட்டிருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த J33 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறேங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் இருக்கும், அந்த கட்டாக இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா இலைகளிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா செடிகளிலையும் ஒரு இலையாவது அது மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்தலாம். இதுதான் J33 அப்படிங்கிற மாதிரி. இந்த J33 பலா வந்து நம்ம தரையில் நடும்போது 3 பழம் எடுத்துக்கணும். அதேமாதிரி செம்மண் பூமியாக இல்லைனாக்கா நம்ம அந்த குழியில் வந்து நிறையா செம்மண்ணை போட்டு நடுறது நல்லது. அதுமாதிரி மேடான இடத்துல நடணும். இதை எல்லா வீடியோலையுமே நான் வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறவங்க இந்த மழைக்காலங்களில் செடி டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அதை தவிர்க்கணும்னா நம்ம தண்ணி தேங்காத இடத்துல நடணும். அதேமாதிரி சில விவசாயிகளாக இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செடிகள் வச்சதுக்கப்புறம் வச்ச மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த செடி எதுவும் க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து சரியான பழம் எடுக்கிறதில்ல. நிறைய பேர் வந்து சும்மா அப்படியே ஒரு ஒன்று பழம் எடுத்துகிட்டு கூட நட்டுறாங்க. அதுமாதிரி கண்டிப்பாக நடக்கூடாது. நீங்கள் நீண்ட நாள் வளரக்கூடிய மாவாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, வாழையாக இருந்தாலும் சரி, பெரிய பழங்கள் எடுத்து நடணும். அப்படி நட்டால் தான் அந்த வேர் ஃப்ரீயாக வளரும். சைடில் வேர் வளரும்போது தான் நமக்கு மேலே செடிகளோட வளர்ச்சியும் கிடைக்கும். அப்போ நாங்கள் அதுமாதிரி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, அதை கொஞ்சம் ஏன்னா திருப்பி எடுத்து நட முடியாது, கொஞ்சம் நல்லா மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு அதில் உரம் மண்புழு உரம் ஆர்கானிக் மேனியூர் ஏதாவது போடுங்கன்னு சொல்லுவோம். அதை தவிர்க்கிறது நம்ம அட்வான்ஸாகவே நம்ம பழம் பெரிய பழமாக எடுத்துட்டோன்னா இந்த கம்ப்ளைண்ட் வராது. இந்த செடிகள் நம்மகிட்ட சின்ன செடிகளாகவும் இருக்குது, பெரிய செடிகளாகவும் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து நம்ம நர்சரி நம்பர் 9841 9864000 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.